இதுக்கு நம்ம சார்ஜ் போட்டால் நம்ம 120 கிலோமீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். ஒன் டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா அதுவும் ஒன் டைம் சார்ஜிங்க்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 ரூபீஸ் ஆகும். இருக்கிறதுலே பேசிக்கான ப்ரைஸில் என்ன வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? பேசிக்காக 59,000 இருக்குது ப்ரோ. 59,000 ரூபாய் கவர்மெண்டே நிறைய ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது சப்சிடி மாதிரி ஏதாவது இருக்கா ப்ரோ? சப்சிடி ரிஜிஸ்டர் மாடலுக்கு மட்டும் பண்ணி தரோம் ப்ரோ. ஓ, என்ன என்ன? அதாவது 18-25,000 கிளைம் ஆகுது, அதாவது ரீஃபண்டபிள். இப்போ நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன், இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது ப்ரோ? ப்ளூடூத்னா ப்ளூடூத்னா நம்ம ப்ளே பண்ணி சாங் கேட்டுக்கலாம். ஓகே, ஃபோன் பேச முடியுங்களா? ஃபோன் பேசிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்காக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் ஷோரூம்காக வந்திருக்கோம். பெட்ரோல் விலை வந்து 95 ரூபாய்க்கு மேலே வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே நம்ம வண்டிக்கு பெட்ரோல் ஊற்ற முடியாது அப்படின்றதுனால ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் வாங்கலாம் அப்படின்றதுக்காக சேலமில் ஜங்ஷன் பக்கத்தில் கோமாக்கி அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே இங்கே இருக்க மேனேஜர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இவங்கள்ட்ட என்னென்ன டைப் ஆஃப் வண்டிலாம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐகான் அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஷோரூமோட மேனேஜர் வந்து வெயிட்டிங்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ப்ரோ வணக்கம், உங்களை பத்தி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோ நம்ம வியூவர்ஸ்க்காக. என்னோட நேம் ரஹமத் ப்ரோ. ஓகே, நான் இங்கே சீனியர் டெக்னீஷியனாக இருக்கேன். ஓகே, ஒரு 1 இயராக இருக்கும். இந்த 1 இயராக நம்ம ஷோரூம் இருக்கு. ஸோ இந்த ஷோரூம் ஆரம்பிச்சு 1 இயர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எவ்வளோ பைக், எலக்ட்ரிக்கல் பைக் எவ்வளோ பைக் சேல் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் ஒரு 60-80 மேலே மூவ் ஆயிருக்கோம். இங்கே 60-80 பைக்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. அண்ட் இதனோட லொக்கேஷன், இந்த ஷோரூமோட லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து வியூவர்ஸ்க்காக. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன், எஸ்கலேட்டர் எல்லாருக்குமே தெரியும். எஸ்கலேட்டர்லேருந்து வெளியே வரப்ப ஃபஸ்ட்டே நம்ம ஷோரூம் தான். அதுவும் ஜங்ஷனை தாண்டினோடனே ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்மளுது. ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் ஜங்ஷனை ரொம்ப ஒட்டியே இருக்கு ஷோரூம். ஓகே ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, மக்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும், பெட்ரோல் பைக்கை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் பைக்கில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது ப்ரோ? அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம சார்ஜ் போட்டால் நம்ம 120 கிலோமீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். ஒன் டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா, அதுவும் ஒன் டைம் சார்ஜிங்க்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 ரூபீஸ் ஆகும். ஓ, 7 ரூபாயில் 120 கிலோமீட்டர் போகலாம் இந்த பைக்கில். இந்த பைக்கில் அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் லெஸ் வெஹிக்கல். இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ வந்து நாம் இருக்க சுச்சுவேஷனுக்கு கோ கிரீன் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த டைப்பில் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி பெட்ரோல் விலையும் வந்து 95 ரூபாய் வந்து ஏறிட்டு இருக்கு, 95க்கு மேலே போயிட்டு இருக்கு. நம்ம பெட்ரோல் வண்டிக்கு 95 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் அடித்தாலுமே ஜஸ்ட் 35-40 கிலோமீட்டர்ஸ் தான் கிடைக்கும். இதில் நமக்கு ஜஸ்ட் 7 ரூபீஸில் 120 தாராளமாக கிடைக்கும். சூப்பர் ப்ரோ. என்னென்ன வெரைட்டி ஆஃப் பைக்ஸ் இருக்கு ப்ரோ? நம்ம கிட்ட 10 வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ. ஓ, 10 வெரைட்டியில் பைக் வந்து வெரைட்டிஸ் இருக்கு. X1, X2 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே, X3, X4, X5. இப்போ நாம் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாடல் வந்து X4. ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் பைக்கில் என்னென்ன டைப் ஆஃப் பேட்டரிஸ் வந்து இருக்குது ப்ரோ? நமக்கு லெட் ஆசிட்னு இன்னொரு வேலி இருக்குது. ஓகே, லித்தியம் ஃபெராஸ்பாஸ்பேட்னு ஒன்று இருக்குது, லித்தியம் அயன் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ, லைஃபும் கிடைக்கும், மைலேஜும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். லித்தியம் அயன் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் 3 வெரைட்டி ஆஃப் பேட்டரிஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம பெட்ரோல் பைக்லாம் இன்ஜின் சொல்லுவோம், இதில் அந்த மாதிரி இதுக்கு நம்ம மெயின் பார்த்திங்கன்னா ஹப் மோட்டர், அப்புறம் கண்ட்ரோலர், அப்புறம் பேட்டரி, இது 3 தான் முக்கியம் ப்ரோ. ஓ, இதை வந்து இப்போ நீங்கள் மோட்டர்னு சொல்கிறீங்க. இந்த மோட்டர் நம்ம எப்படி இன்ஜினுக்குலாம் வந்து சிசி மென்ஷன் பண்ணுற மாதிரி மோட்டருக்கு என்ன? மோட்டருக்கு வாட்ஸ் கணக்கில் வரும். ஓ, வாட்ஸ் கணக்கில். அப்போ இப்போ இந்த X4 பைக்குக்கு என்ன வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் வரும். 750 வாட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த வண்டியில் என்ன போகலாம்? மேக்ஸிமம் ஸ்பீடு 45. அவ்வளோதான் போக முடியும். பிகாஸ் ஆஃப் நான் ரிஜிஸ்டர் வெஹிக்கிள். நான் ரிஜிஸ்டர், ஆக்சுவலாக இப்போ ரிஜிஸ்டர் அண்ட் நான் ரிஜிஸ்டர் ரெண்டு இருக்கு. ரெண்டு வேறிய வரும். அது என்ன ப்ரோ, அது கொஞ்சம் வியூவர்ஸ்க்காக எக்ஸ்பிளைன். ரிஜிஸ்டர் மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு 70+ ஸ்பீடு போகும், 100 mileage கிடைக்கும். ஓகே, இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 120 range கிடைக்கும், நம்ம 45 ஸ்பீடு போகும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 45 தான் ஸ்பீடு போகும். ஆனால் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. இப்போ இங்கே வந்தாங்கனாலே அப்படியே வண்டி எடுத்துகிட்டு, வண்டி எடுத்து நம்ம டைரெக்டாக வீட்டுக்கு போகலாம் ப்ரோ. ஓ, வீட்டுக்கு போகலாம். ஓகே ஓகே ஓகே. உங்கள்கிட்ட வந்து இருக்க வண்டிலாம் இருக்கு இல்லையா, இருக்கிறதுலே பேசிக்கான ப்ரைஸில் என்ன வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? பேசிக்காக 59,000 இருக்குது ப்ரோ. 59,000 ரூபாய்.
இதுக்கு ஏதாவது ஆன் ரோட் பிரைஸ் அந்த மாதிரி ஏதாவது? 59,000 ஆன் ரோடு தான் ப்ரோ. அதில் நமக்கு 60 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும், 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். ஓ, இப்போ 59,000ன்றதே ஆன் ரோடு தான். சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதுக்கு அடுத்த வேரியன்ட்னா? அதுக்கு அடுத்த வேரியன்ட்னா இந்த பேசிக் மாடல்லே நம்ம 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆன் ரோடு ப்ரைஸ் 67,500 வரும். இப்போ அந்த 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் அப்படின்னா பேட்டரி மட்டும் மாற்றி கொடுப்பீங்க? கெப்பாசிட்டி வேரி ஆகும் ப்ரோ. அதாவது பேட்டரியோ ஏஹெச்னு சொல்லுவாங்க, ஆம்ஸ். அந்த ஆம்ஸ் தான் நமக்கு மைலேஜ். பேசிக் மாடலில் 30 வரைக்கும் போட்டுக்கலாம், டாப் வேரியண்ட்ல 35 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே 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 ப்ரோ. இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ப்ரோ எங்கேயாவது சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கா பைக்குக்குன்ட்டு? ஏதாவது சார்ஜிங் ஸ்டேஷன் இப்போ தான் ப்ரோ வந்துட்டு இருக்குது, கண்டிப்பாக வந்துடும். காசுக்கு வந்துருச்சு, இப்போ பைக்ஸுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ காருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டோல்கேட்லாம் வச்சிருக்காங்க, ஆனால் என்ன பைக்குக்கு வந்து வரல? பைக்குக்கு இப்போ வந்துடும் ப்ரோ. ஓகே ஓகே, கண்டிப்பாக வந்துடும். ஒரு 1 இயர்க்குள்ளே வர சான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இதுக்கெலாம் வந்து இன்சூரன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? இன்சூரன்ஸு அந்த எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான் ப்ரோ. நம்ம வேணுன்னா இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் ப்ரோ. அது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்டர் வெஹிக்கிளுக்கு ஹெல்மெட் மட்டும் நமக்கு கம்பல்சரி ப்ரோ. ஓ, நான் ரிஜிஸ்டர் வெஹிக்கிளுக்கு ஹெல்மெட் மட்டும் கம்பல்சரி, மற்றபடி ஆப்ஷன் தான் ப்ரோ. ஓ, நீங்கள் இன்சூரன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். லைசன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஓ, லைசன்ஸ் லோ ஸ்பீட் வெஹிக்கிள் தான், 40 மேலே போகாது. அதனால் வந்து நான் ரிஜிஸ்டர் வெஹிக்கிள். அதே ரிஜிஸ்டர் வெஹிக்கிள் பார்க்குறப்ப நமக்கு 70+ ஸ்பீடு போகும், 100 மைலேஜ் கிடைக்கும். ஓ ஓகே. இப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்ன இருக்கும்? நீங்கள் வந்து நான் ரிஜிஸ்டர் மாடலே விட்டுருங்க, ரிஜிஸ்டர் மாடல் வந்து என்ன மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து போகும்? மேக்ஸிமம் ஸ்பீடு நாங்கள் ஓட்டி பார்த்தது பார்த்தீங்கன்னா 76 வரைக்கும் ஓட்டியிருக்கோம். 76 வரைக்கும் போகுது ஓட்டி இருக்கோம். அதாவது 0.5 செகண்ட்ஸில் 50 ரீச் ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான். இல்லை, நான் வந்து இந்த வண்டி ஓட்டி பார்த்தேன். இப்போ தான் நான் வந்து ஓட்டி பார்த்துட்டு தான் வீடியோவே வந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ பிக்கப் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து 2 பேர்த்த வச்சு ஓட்டினேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, இல்லை நான் ஏதாவது ஒரு லக்கேஜ் ஏற்றுறேன் அப்படின்னா அந்த டைமில் பிக்கப் இருக்குமா? தாராளமாக நீங்கள் எவ்வளோ தான் ஒரு 300-400 எவ்வளோ கிலோ வச்சாலுமே சேம் பிக்கப் தான் ப்ரோ இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஹில் ஸ்டேஷன்லாம் ஏற்றலாம்? ஹில் ஸ்டேஷன் ஏறலாம் ப்ரோ, நம்ம மைலேஜ் டிராப்பிங் மட்டும் வரும். எல்லா ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது கண்டிப்பாக மைலேஜ் டிராப்பிங் வந்து வரும். ஓகே 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 ப்ரோ. இ வெஹிக்கிள் வந்து கவர்மெண்ட்டே நிறைய ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது சப்சிடி மாதிரி ஏதாவது இருக்கா ப்ரோ? சப்சிடி ரிஜிஸ்டர் மாடலுக்கு மட்டும் பண்ணி தரும் ப்ரோ. ஓ, என்ன அதாவது 18-25,000 கிளைம் ஆகுது, அதாவது ரீஃபண்டபிள் ப்ரோ. இப்போ இந்த மாடல் என்ன ப்ரோ? இந்த மாடல் பார்த்தீங்கன்னா X4 டாப் வேரியன்ட். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதுல இப்போ டாப் வேரியன்ட். ஓகே ஓகே ப்ரோ. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, என்ன பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த வண்டியை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, என்ன கெப்பாசிட்டி ப்ரோ? கெப்பாசிட்டி 72V 35A யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, தாராளமாக 100-120 ரேஞ்சு கிடைக்கும். மோட்டர் பவர் ப்ரோ? மோட்டர் பவர் 750 இருக்கும் ப்ரோ. 750 இருக்கும். ஓகே. இப்போ இதில் இப்போ பெட்ரோல் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், சார்ஜிங்கிட்ட தனியாக போர்ட்லாம் வருது, பாட்டுலாம் கேட்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். இதில் என்னென்ன அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்? இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன், ஓ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பட்டன், அப்புறம் ஒன் டைம் ரிப்பேர் சுவிட்சு. இப்போ ப்ளூடூத் ஆப்ஷன்னா இதில் நான் இப்போ கால் கனெக்ட் பண்ணிக்கலாமா? கால் கனெக்ட் பண்ணிக்கலாம், கால் பேசிக்கலாம், சாங்ஸ் கேட்டுக்கலாம். எங்கள் மைக் எங்கே இருக்குது இதில்? மைக் வந்து ஃப்ரண்ட்டில் வரும், நீங்கள் இப்போ வண்டி ஓட்டுறப்ப பேச முடியாது, அதாவது லைட்டாக கேட்கும் நமக்கு. ஏதோ சாங் ப்ளே பண்ண முடியுமா? பண்ணி பார்க்கலாமா? பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. இங்கே போடுங்க ப்ரோ. இதுக்கு ஸ்பீக்கர் எங்கே இருக்குது ப்ரோ? இதுக்கு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்துடும் ப்ரோ. ஓ, இதுக்கு ஸ்பீக்கர் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? இதை தவிர நமக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணிங்கன்னா வண்டி நமக்கு ரிவர்ஸுமே வரும். ஓ, அந்த ஆர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி அப்படியே ரிவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸ் வரும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லோடு லக்கேஜ் ஏதாச்சும் வச்சுக்கிட்டு டபுள்ஸ் வச்சுட்டு நம்ம தள்ள தேவை இருக்குது. சூப்பர் சூப்பர். அப்புறம் இந்த இடத்துல ஏதோ க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்குது, இது என்னது? அது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிப்பேர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக? இன்கேஸ் பேட்டரியில் சார்ஜ் இருந்தோம், வண்டி ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுது, அதாவது இந்த த்ராட்லர் ப்ராப்ளம், ஏதாவது வயரிங் கம்ப்ளைண்ட்னா இந்த இடத்துல இண்டிகேட் ஆயிரும் நமக்கு. இண்டிகேட் ஆனதுக்கப்புறம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 20-25 கிலோமீட்டர் சாலிடாக போயிருக்காங்க நம்ம. ஸோ இதை இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு 25 கிலோமீட்டர் ஏதோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தாராளமாக போய் போயிருக்கலாம். சூப்பருங்க. இப்போ இதுக்கு என்ன கீர் சிஸ்டம் மாதிரி ஏதோ இருக்குங்களா? கீர் சிஸ்டமில் நமக்கு மோடு வரும், அதாவது ஸ்பீட் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. மோடு ஃபர்ஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோட். இதுக்கு வந்து சாவி வித்தியாசமாக இருக்கே ப்ரோ, இது என்னது சாவி? சாவி இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீலெஸ் என்ட்ரி நமக்கு வரும், ஆன்டி தெஃப்ட் லாக் எல்லாம் இதுலையே நமக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வண்டியோட கீ, கார் கீ மாதிரி இருக்குது பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வண்டியோட கீ. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது ப்ரோ? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணிடுறீங்க ப்ரோ, ஓ யாராவது தட்டினாலோ இது பண்ணாலோ வண்டி சவுண்டு போடும். ஓ, அதே மாதிரி சேஃப்டி இண்டிகேட்டர் மாதிரி. அதே மாதிரி இப்போ வண்டி யாரோ மூவ் பண்ண ட்ரை பண்ணாலுமே நமக்கு வீல் ஜாம் ஆகி நிற்கும், இதுக்கு மேலே யாராலையும் மூவ் பண்ண முடியாது.
வீல் ஜாம் ஆகி நிற்கும் ப்ரோ நமக்கு. இதுக்கு யாராவது மூவ் பண்ண ட்ரை பண்ணாலுமே நமக்கு வீல் ஜாம் ஆகி லாக் பண்ணிட்டா. ஆமாம், இதில் சூப்பர் சூப்பர். வேற அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரி நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா வண்டி ஆன் ஆகிக்கும். ரிமோட்லேயே நம்ம ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓ இப்போ ஆன் ஆகிடுச்சு அவ்வளோதான். இந்த வண்டி என்னன்னா நீங்கள் அப்படியே ஆன் பண்ணிட்டு ரேஸ் பண்ணிங்கன்னா அது பட்டினு போகுது, சவுண்டே கேட்கல. கீழே சென்ட்ரி சூப்பராக இருக்குது, சவுண்டே கேட்கல. அதான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ன்றனால சுத்தமாக சவுண்டே இல்லை. ப்ரோ இப்போ இந்த வண்டியோட ரேட் என்ன ரேட் வருது ப்ரோ? 84,000 இருக்குது ப்ரோ. இப்போ 84,000 நமக்கு என்ன 70 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. இதுவே நம்ம பேட்டரியோட ஏஹெச் 35 AH போடுறப்ப நமக்கு 120 ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 95,500 வரும் ப்ரோ. ஓ இதுலேயே ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஸோ ஓகே. ஏன்னா ஒரு சில பேர் 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் போதும்பாங்க, ஒரு சில பேர் 100 ரேஞ்ச் போதும்பாங்க, ஒரு சில பேர் 120 கேட்பாங்க, அதுக்கு மேலே அபவும் கேட்பாங்க. அந்த பேட்டரி மாற மாற பேட்டரி கெப்பாசிட்டி மாற மாற ரேட்டும் வந்து டிஃபர் ஆகும். ஓகே. அதே மாதிரி இந்த டாப் வேரியன்ட்ல மட்டும் நம்ம டபுள் பேட்டரி போட்டு 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ரெண்டு பேட்டரியும் போட்டுக்கலாம், ஒரே டைம்ல ரெண்டு பேட்டரியும் போட்டுக்கலாம். சூப்பர். இது எல்லா வண்டியிலயுமே, அதாவது டாப் வேரியன்ட் X4ல மட்டும், X4ல மட்டும் டாப் வேரியன்ட். ஓகே சூப்பர் சூப்பர். இப்போ இந்த வண்டியை வந்து EMI ல எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் ப்ரோ. சோ இதுதான் பாத்தீங்கன்னா X2 ஆ ப்ரோ? ஆமா ப்ரோ, இது X2. இது பேசிக்கா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியலுக்கும் நல்லா இருக்கும், ஃபேமிலிக்குமே நல்லா இருக்கும். கமர்ஷியல்னா அந்த லெக் ரூம் நல்லா இருக்கு, லெக் ரூம் நல்லா ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலிண்டர்ஸ், ஏதாவது லக்கேஜ், மூட்டைகள், இது எல்லாமே என்ன வேணாலும் வைக்கலாம். சோ அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த லெக் ரூம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டி அதெல்லாம் ப்ரோ எல்லாம் சேம் தான் ப்ரோ. இது எல்லாமே அந்த வண்டிக்கு இந்த வண்டியும் சேமாக தான் சேமாக தான் வரும். பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே வந்து சேம் தான். பட் ஆனால் இது வந்து X2, ஆனால் டிசைன் மட்டும் வேற மாதிரி இருக்கும். அதாவது பேசிக் மாடல்லேருந்து அடுத்த மாடல் அப்படி சொல்லலாம். ஓகே. இப்போ என்னன்னா இப்போ இந்த பேட்டரி வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி ப்ரோ? நமக்கு வாரண்டியில் கிளைம் ஆயிரும் ப்ரோ. வாரண்டியில் கிளைம் ஆயிரும். இப்போ இந்த வண்டிக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ வாரண்டி? வாரண்டி டோட்டலி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரும் ப்ரோ டோட்டலாக வண்டிக்கு. ஓகே. கண்ட்ரோலர்ஸ் 3 இயர்ஸ், பேட்டரிக்கு 3 இயர்ஸ், மோட்டருக்கு 5 இயர்ஸ். ஓ, 3 வருஷத்துக்குள்ளே பேட்டரி ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஆமாம், 2 இயர்ஸ் ரிப்ளேஸபிள். சரி, அப்போ அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு பேட்டரி நான் வந்து ஒரு பேட்டரி வாங்கணும் அப்படின்னா என்ன பேட்டரியோட ப்ரைஸ் எவ்வளோ? இப்போ 100 கிலோமீட்டர் ரேஞ்சு நீங்கள் பார்க்குறப்ப 31,500 வரும். 31,000 ரூபாய் வருது. அதோ 100 கிலோமீட்டர் பேட்டரி வந்து 31,000 ரூபாய் வருது. அது எப்போ நம்ம 4 இயர்ஸ்க்கு ஒன் டைம் அது மட்டும் தான் மெயின்டெனன்ஸாக இருக்கும் வண்டியில், வேற எதுவுமே மெயின்டெனன்ஸாக நமக்கு இருக்கு. ஸோ வேற எதுவுமே மெயின்டென்ஸ் வந்து வராது. ஸோ மெயின்டென் காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. இன்கேஸ் வண்டியில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா சர்வீஸ் எங்கே ப்ரோ? சர்வீஸ் நம்ம கிட்டே தான் ப்ரோ. ஓ, இங்கேயே வந்து பண்ணித்தரீங்க. ஸோ அதான் அந்த சர்வீஸ் ஏரியான்னு தனியாக வந்து அது நீங்களே வந்து பண்ணித்தரீங்க. நம்ம பிராண்ட் மட்டும் சர்வீஸ் வருது இல்லை ப்ரோ, எல்லா பிராண்டுமே நம்ம. ஓ, எல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுமே நீங்கள் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சூப்பர் 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 ப்ரோ. ஸோ இந்த ஷோரூமில் இருக்க எல்லா வண்டியை பற்றியும் ப்ரோ வந்து ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். உங்களுக்கு இங்கேருந்து ஏதாவது வண்டி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சேலமில் இருந்தீங்க அப்படின்னா ஜங்ஷன் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த கடையோட இல்லை இந்த ஷோரூமோட நம்பர் வந்து இப்போ ஸ்க்ரீனில் இல்லை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கால் பண்ணி இங்கே இருக்க வண்டியை பற்றி நீங்களும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பெட்ரோல் விற்கிற விலைக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க வந்து பிரச்சனையே கிடையாது. வெறும் 7 ரூபாயில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கால் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.